பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பிலிப்பியோ உஸ்கா 1:11 ஹம் படத்தே ஹே பிரவீசு மசீகே துவாரா ஹோத்தே ஹே பர்பூர் ஹோத்தே ஜாவோ ஜிஸ்ஸே பரமேஸ்வர் கி மஹிமா ஸ்துதி ஹோத்தி ரஹே. இந்த வசனத்திற்காய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இஸ் வசன் கே லியே ஹாலே. இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு நாம் ஆயத்தமாவதற்காக, பிரவீசு மசீகே ஆகமன் கே லியே தயார் ஹோனே கே லியே, இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தஸ் வசன் கே முதாபிக் தோக்கர் நா காவோ லிகா ஹே, துப்புரவானவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லிகா ஹே சச்சே பனே ரஹோ, இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதில் ரெண்டு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. தோக்கர் நா கானே வாலி பாத் மே தோ பாதே சிபி ஹுயி ஹே, நீங்கள் இடரல் உண்டாக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. ஏ பஹலி பாத் ஹம் தோக்கர் கிலானே வாலா நா ஹோ, டு நாட் பீ எ ஸ்டம்பிளிங் بلاக் டு அதர்ஸ், பிறருக்கு இடரல் உண்டாக்க கூடாது. தூஸ்ரோ கே லியே ஹம் தோக்கர் கா காரண் நை பன்னா சாஹியே. அதை நேற்று பகல் ஆராதனையில் நாம் தியானித்தோம். கல் சுபகே ஆராதனா மே ஹம்னே மனன் கியா தா. அடுத்தது நீங்கள் இடறி போக கூடாது. தூஸ்ரி பாத் ஆப்கோ தோக்கர் கானா நஹி ஹே, யூ ஷட் நாட் ஸ்டம்பிள், நீங்கள் இடறி போக கூடாது. ஆப்கோ தோக்கர் நஹி கானா சாஹியே. அதை நேற்று இரவு நாம் தியானித்தோம். கல் ராத் கோ ஹம் இஸ் பர் தியான் மனன் கியே தே. இந்த பரிசுத்த ஆராதனையின் வேளையிலே, ஆஜ் இஸ் பவித்ர ஆராதனா கே வக்த், நாம் துப்புரவானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தியானிக்க போகிறோம். ஹம் யே தேகேங்கே கி ஹம் சச்சே பனே ரஹெங்கே. நாம் இயேசுவின் வருகையை நெருங்கி இருக்கிறபடியால், பிரவீசுக்கு ஆகமன் கே நஸ்திக் ஹோனே கே காரண், நமது மரணமோ அல்லது இயேசுவின் வருகையோ திடீரென்று வருவதாய் இருக்கிறபடியால், ஹமாரி மௌத் யா பிரவீசுக்கு ஆகமன் அச்சானக் ஹோ ஜாயேங்கே இஸ் ககார் பர் ஹே, அதற்காக துப்புரவானவர்களாக நாம் இருக்க வேண்டும். உஸ்கே லியே ஹம் பவித்ர பனே ரஹனா ஹே. துப்புரவு என்கிற வார்த்தையை முதலாவது கற்றுக்கொள்வோம். சச்சே பனே ரஹனே வாலி பாத் கியா ஹே. இப்போ தூய்மை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சுத் எக் சப்த ஹே, அது வந்து பியூர், பியூர் சுத்தமான, சுத் யானி கி சாப் சுத்ரா. சில வேளை சாஸ்டிட்டி கற்புடைய, கபி கபி எக் கரா சப்த ஹே, ஹோலி புனிதமான அல்லது பரிசுத்தமான என்கிற அர்த்தங்களை கொண்டது. பாக் பாவன் பவித்ரதா சப்த ஹே, அதான் தூய்மை என்ற தமிழ் வார்த்தை தருகிறது. ஓய் பவித்ரதா தமிழ் மே ஹே, பொதுவாக சுத்தமா இருக்கிறது என்பது அதனுடைய அர்த்தம். சாதாரண ரூப் சே சாப் சுத்ரா ரஹனா இஸ்கா சப்தார்த் ஹே. ஆனால் துப்புரவு என்று சொல்லும் பொழுது, கரம் கேதே கி சச்சே பனே ரஹனா, இதுடைய ஒரு காரியம் சானிடேஷன், சுகாதாரம். இஸ்கா மத்லப் ஹே சாப் சுத்ரா ரஹனா, டிட்டர்ஜென்சி சலவை செய்து சுத்திகரித்தல், யானி கி தோக்கர் சுத் கர்னா. அப்போ இதுல வந்து ஒரு காரியம் கூட ஆட் ஆயிருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இஸ் சப்த் மே எக் ஔர் பாத் ஜோடா கயா ஹே. தூய்மைப்படுத்துதல்னா அழுக்கா இருக்கிற ஒரு இடத்தை சுத்தப்படுத்துறது. சுத்த கர்னா சாப் சுத்ரா கர்னா, கந்தி ஜகா கோ சாப் கர்னா. அதோடு கூட அதை துப்புரவாக்குறதுன்னா அது திரும்ப அதிலிருந்து எதுவும் பரவாம பாதுகாக்கிறதுக்காக ஏதா அந்த சானிடேஷன் ஏதாவது தெளிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பண்ணுவது. உஸ்மே ஔர் சுத் ரக்னா மத்லப் உஸ்மே ஃபிர் துபாரா கந்தகி நா ஹோ இஸ் பாத் பர் வோ கோர் கர்தா ஹே. சாதாரண நம்ம கை கழுவுகிறது வழக்கம். சாதாரண ரூப் சே ஹம் ஹாத் தோ தோதே ஹே, அது சுத்தப்படுத்துறது, உஸ்கோ சாப் கர்தே ஹே. அந்த கொரோனா காலத்துல சோப் போட்டு கை கழுவுங்கள். லேக்கின் கொரோனா கே சமய சாபுன் லகா கர் தோயியே. சோப்பு கூட போட்டு கழுவுறது எதுக்காக? சாபுன் கியூ லகா கர் தோதே தே, வேற ஏதும் வந்து ஒட்டிர கூடாது. ஐ தூஸ்ரி சீஸ் ஆகர் உஸ்மே சிபக் நா ஜாய். சுத்தம் மட்டுமல்ல துப்புரவாகவும் இருக்க வேண்டும். சிர்ஃப் சுத்த கர்னா ஹி நஹி பல்கி சாப் சுத்ரா ரக்னா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சுத்தம் மட்டும் போதாது, ஒரு துப்புரவும் கூட சேர்ந்து வேண்டும். மாரே ஜீவன் மே சாப் சுத்ரா ரஹனா நஹி ஏக் சுத்திகரண் ரக்னா பி ஜரூரி ஹே. இதுவரை புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் கழுவப்படணும், அதோடு கூட
அது துப்புரவாக்கப்பட்டு திரும்ப அந்த கிருமிகள் பொல்லாதது ஒட்டாமல் காக்கப்பட வேண்டும் हमारे जीवन में कुछ बातें साफ शुद्ध रखना है साथ साथ उसमें कुछ और चीजें भी चिपक न जाए उस लायक रखना है சுத்திகரிக்கப்பட அல்லது துப்புரவாக்கப்பட வேண்டிய ஐந்து விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் சுத்திகரண சுத்த ரக்கணை கி பாஞ்ச் பாத்தோங்க மே பதானா சாத்தா ஹூ முதலாவது இருதயத்தை பாவமர துப்புரவாக்க வேண்டும் अपने दिल को निष्पाप रखने के लिए साफ सुथरा रखें நீதிபொழிகள் 20:9 நீதி வச்சன் 20 கா 9 என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் कौन कह सकता है कि मैंने अपने हृदय को पवित्र किया अथवा मैं पाप से शुद्ध हुआ हूं हालेलुया இருதயத்தை சுத்தமாக்குவது ஒன்று दिल को शुद्ध करना एक बात है இனி பாவம் திரும்ப ஒட்டாமல் அதை துப்புரவாக்கி கொள்வது அடுத்தது பாப் से शुद्ध किए जाकर उसको फिर दोबारा पाप ना आए इसकी तरह रखना दूसरी बात है हालेलुया நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது இயேசுவின் இரத்தத்தால் பாவமர கழுவப்பட்டோம் சுத்திகரிக்கப்பட்டோம் जब हम उद्धार प्राप्त किए प्रभु यीशु के लहू से धोकर शुद्ध किए गए இங்கே எத்தனை பேர் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறீர்கள் यहां पर कितने लोग प्रभु यीशु के लहू से धोए गए हाथ उठा के बलमान हालेलुया आमेन நீங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் आप सब लोग शुद्धिकरण किए गए அதே வேளையிலே साथ साथ பாவம் திரும்ப ஒட்டாதபடி பாப் फिर दोबारा उसमें ना आए துப்புரவாகி கொண்டே இருக்க வேண்டும் उसको சுத்தரா ரக்கனா ஹே வீட்லே ஈச்சி வந்து உட்கார்ந்துன்னு சொன்னேன அடிக்கடி டெட்டால் ஃபினாயில் விட்டுட்டே இருக்கீங்களே आप घर में अगर मक्खी बैठता है डेटॉल और फिनाइल लगाते रहते हैं ना அதே போல இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டது ஒரே விசை மீட்பு மீட்கப்பட்டு விட்டீர்கள் उसी तरह प्रभु यीशु मसीह के द्वारा एक ही बार आप उद्धार प्राप्त किए गए हैं ஆனால் எபேசியர்ல சொல்லி இருக்கிறது மாதிரி திருவசனத்தை கொண்டு ஓயாமல் திரும்ப திரும்ப சுத்திகரிக்கப்பட்ட துப்புரவாக வேண்டும் எபிசியோ में जैसा लिखा है उसी की तरह बार-बार उसको सुथरा रखने के लिए साफ करते रहना है கொரிந்தியர்ல சொல்லி இருக்கிறது போல இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி தொடர்ந்து துப்புரவாக வாழ வேண்டும் கொரிந்தியோ में जैसा कहा गया है प्रभु यीशु मसीह को नाम को बोल-बोल कर फिर से उसको साफ सुथरा रखना है பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் நிரப்பப்பட்டவர்களாக பாவம் நம்மை தொடாத அளவுக்கு துப்புரவாக வாழ வேண்டும் பவித்திர ஆத்மா கே द्वारा उसके मदद से पाप से परे रहने के लिए साफ सुथरा रखना है हालेलुया தெய்வ மக்களே ரட்சிக்கப்பட்டவர்களே பிரபுக்கே லோகோ ஜோதார் प्राप्त किए हैं டெய்லி வசனம் உங்களுக்கு தேவை प्रतिदिन आपके लिए वचन जरूरी है அந்த வசனம் தான் உங்களை திரும்ப திரும்ப துப்புரவாக்கி கொண்டே இருக்கும் ये वचन ही आपको बार-बार साफ करता रहेगा சின்ன சின்ன கிருமி போல பாவம் ஒட்ட வரும் பொழுது வசனம் உணர்த்தி அதை துரத்தி போடும் छोटे छोटे कीड़ा पाप जो जिस तरीके से आते हैं कीड़ा की तरह उनसे धोकर शुद्ध रखते हैं आमेन அதே போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் ठीक उसी प्रकार आप पवित्र आत्मा का अभिषेक प्राप्त அடிக்கடி ஆவியில் நிரம்ப வேண்டும் अक्सर आप आत्मा में भरना चाहिए ஞாயிற்றுக்கிழம ஆராதனையில மட்டும் ஆவியில் நிரம்புகிறது அல்ல सिर्फ रविवार की आराधना में ही आप आत्मा में भरना नहीं துடிதுடிர்னு இருக்கும்போதே ஆவியில நிரம்பணும் अचानक प्रभु की आत्मा में भरे रहना है வெளியே ஒரு செயல்பாடு இல்லாமலே ஆவியில நிரம்பலாம் हो सकता है आपके अंदर कोई क्रिया ना भी हो फिर भी आत्मा में भर सकते हैं ஆவியில நிரம்பி நிரம்பி இருக்கும் பொழுது இந்த பாவ கிருமிகள் பக்கத்திலே வராது ஆத்மாவே பரே रहेंगे ये पाप के कीड़े आपके बगल में नहीं आएगा आमेन அல்லேலூயா அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் அன்னைக்கு பாவத்தின் போராட்டத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உத்தார் प्राप्त किए हुए कितने लोग पाप के चक्रण में अभी फंसे हुए हैं அதிலிருந்து ஜெயம் எடுக்கணும் उस पर जय प्राप्त करना है நீங்கள் அதுக்கு தான் துப்புரவாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் क्योंकि आप शुद्ध खरे बने हुए हैं டெய்லி வசனம் தேவை रोज वचन का जरूरत है தேவ மக்களே வசனத்தை நல்லா பயன்படுத்துங்க பிரபுக்கே லோ வசனோ கோ அப்பச்சே से अपने जीवनों में
इस्तेमाल करे वासिकर द कोरक्या दिंगे वचन को पढ़ना बंद ना करे पढ़िंगे उसको पढ़िए मनपाठम पढ़ेंगे मनन कीजिए சில காரியங்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள் உஸ் பர் ஷோத் கரியே இவைகளினால் வருகிற பல ஆசீர்வாதங்கள்ல முக்கிய ஆசீர்வாதம் துப்புரவா இருப்பீர்கள் இன்சே மில்லே வாலே படி ஆசீஸ் சாப் சுத்ரா ரக்னே வாலி ஆசீஸ் அல்லேலூயா அல்லேலூயா ரட்சிக்கப்படாம வசனம் ரொம்ப படிச்சிட்டு இருக்கிறவர்களே रचिकपडले वचन पडिकिरिये उद्धार नहीं पाए हैं लेकिन वचन मनन कर रहे हैं जबानला मनरिये प्रार्थना कर रहे हैं உங்க வீட்ல தண்ணி ஊத்தி சுத்தம் பண்ணாம டட்டால தெளிக்கிற மாதிரி இருக்கு आपके घर में पानी से धोए बिना खाली डिटॉल डालने के बराबर அது மட்டும் போதுமா क्या सिर्फ डिटॉल डालने से हो जाएगा நல்ல நீட்டா சுத்திகரிக்கണ്ടமா तो पानी डालकर साफ नहीं करना இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படணும் பிரபு இயேசுக்கு லோ से धोया जाना है அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளணும் उस छुटकारे को पाना है அதுக்கு பிறகு இந்த வசனங்களை ஜபங்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் उसके बाद ये वचन और प्रार्थना के द्वारा इस्तेमाल करना है தே கிறிஸ்தவத்தில் ஒரு சங்கடமான காரியம் आज मसीहियत में एक बड़ी दुख की बात है தன்னாத்துமா இது ரட்சிக்கப்படல अपना प्राण तो अभी तक उद्धार नहीं पिया உலக நாடுகளின் ஆத்துமாக்களுக்காய் மணிக்கணக்கா டிவி முன்னால உட்கார்ந்து ஜெபமணிகிட்டே दुनिया देश दुनिया के लोगों के लिए टीवी के सामने घंटों प्रार्थना करने वाले அந்த சகோதரனே சகோதரி வஞ்சிக்கப்பட்டு போகாதே भाइयों आप धोखा नहीं खाना चाहिए उन आत्मा रक्षिक्कपड़ वेंडो आपका प्राण उद्धार पाना चाहिए नी रक्षकरुडे कैयिले उन्ने अर्पणिक्क वेंडो आप उद्धारकर्ता के हाथों में अपने जीवन को सौंपना है अपरो डेली वसनते பயன்படுத்துங்க रोज अपने जीवन में वचन को इस्तेमाल कीजिए अभिषेकते பயன்படுத்துங்க अभिषेक को इस्तेमाल कीजिए वल्लमय எழும்புவீங்க सामर्थ के साथ खुद खड़े हो जाएंगे पापத்தின் கிருமிகள் தொடாமல் வாழ்வீர்கள் पाप के कीड़े आपको नहीं छुएगा अंगीकार क्या आप पाप के परेशान से पाप के द्वारा परेशान है முதல்ல உங்க prayer life ஐயோ உங்க bible meditation ஐயோ clear பண்ணுங்க சரிபடுத்துங்க आप अपने प्रार्थना ये bible मनन का इस कार्य को अनुशासित कीजिए அப்பொழுதே பாதுகாவலின் கோட்டை கட்டப்பட்டு விடும் तब आपकी सुरक्षा रूपी दीवार आपके लिए खड़ा होता जाए பாவம் அங்க நுழைய முடியாது பாவம் घुस नहीं सकता हालेलुया हालेलुया தேவனுடைய கிருபை இன்னும் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கும் பரமேஸ்வர் அனுக்கிரகம் और और आपके ऊपर தரையும் அந்த கிருபையிலே நீங்கள் கீழ்ப்பட்டு வாழ்வீர்கள் उस अनुग्रह में और आप जी सकेंगे பாவம் மேற்கொள்ளாது பாப आपके ऊपर प्रबल नहीं होगा பாவம் மேற்கொள்ளாது பாப प्रबल नहीं होगा சிந்தனையில நுழையாது आपके विचारों में नहीं जाएगा உணர்ச்சியில கிரியை செய்யாது आपके अंदर काम नहीं करेगा தீர்மானத்தை தர்மார ஆக்காது आपके निर्णय को गड़बड़ाए नहीं பாவம் என்கிற ஒன்று நுழைந்து விட்டால் பாப अगर घुस गया तो அது ஒரு புற்றுநோய் वो एक कैंसर की तरह அரித்து விடும் அழித்து விடும் वो आपको खा देगा मिटा देगा கொஞ்ச இடம் கொடுத்தா பரவ ஆரம்பிக்கும் थोड़ा सा जगह दीजिए फैलाकर खा जाएगा தெய்வ மக்களே வசனம் ஆண்டவர் இயேசுவின் நாமம் பரிசுத்த ஆவி தேவ கிருபை இவைகள் தான் நம்முடைய அழகான துப்புரவாக்கும் ஏஜென்ட்கள் பிரியோ வச்சன் பிரபு கா நாம் பவித்திர ஆத்மா கா சாமத் ஏய் आपके जीवन को सुतरा ए खरा रखेगा ஒரு நம்முடைய கரம் உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் हाथ उठाकर प्रभु की ओर देखिए ஒரு சிறு ஜெபமானால் வல்லமையான ஜெபம் एक छोटा सा प्रार्थना कीजिए सामर्थ्य प्रार्थना கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன் बोलिए मैं अनुग्रह के अधीन हूं வா சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன் நான் கிருபைக்கு அடிமை ஹூ பாவம் என்னை மேற்கொள்ளாது பாப் मुझ पर प्रबल नहीं होगा நல்ல சத்தமா சொல்லுங்க ஜோர்தார் बोलिए நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன் நான் கிருபைக்கு அடிமை ஹூ பாவம் என்னை மேற்கொள்ளாது பாப் मुझसे प्रबल नहीं होगा டெய்லி வசனம் படிப்பே रोज वचन पढूंगा பாவம் என்னை மேற்கொள்ளாது பாப் मुझ पर प्रबल नहीं होगा டெய்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவே பிரபுக்கு உபஸ்தித்தி में रोज பாவம் என்னை மேற்கொள்ளாது பாப் मुझ पर प्रबल नहीं होगा அபிஷேகத்தில நரம்பி ஜெபிப்பேன் அபிஷேக से भर के करूंगा பாவம் என்னை மேற்கொள்ளாது பாப் मुझसे प्रबल नहीं होगा அல்லேலூயா 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 அல்லேலூயா
நிச்சயமாய் ஒரு பரிசுத்த கூட்டம் துப்புரவான கூட்டத்தை கர்த்தர் உருவாக்குகிறார் ஜரூர் ஏக் பவித்ர ஏ கரா ஜுண்ட் கோ பிரபு கடா கரேகா ஹalleluya ஹalleluya எந்த சபையிலே நல்ல ஜெபம் நடக்குதோ பாவம் அங்க நுழையா जिस कलिसिया में प्रार्थना है उस कलिसिया में पाप नहीं घुस पाएगा எந்த சபையிலே வசனத்தின் போதனைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அந்த சபையில பாவம் நுழையாது जिस कलिसिया में वचन के द्वारा अच्छा शिक्षा दिया जाता है वहां पर पाप नहीं घुसता எந்த சபை மனுஷத்தரமையில் இல்லாமல் தேவ கிருபையில் முன் செல்லுகிறதோ அங்க பாவம் வராது जिस कलिसिया में मनुष्य के योजना के तहत नहीं बल्कि परमेश्वर के अनुग्रह पर चलता है वहां पाप नहीं आता எந்த சபையிலே தன் பெயர்களை பிரஸ்தாவப்படுத்துறது நிறுத்திட்டு இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிறோமோ அங்கே பாவம் நுழையாது अपना नाम को छोड़कर प्रभु का नाम को जो कलिसिया उठाता उस कलिसिया में पाप नहीं घुसता தேவ மக்கள் துப்புரவாகட்டும் சபைகள் துப்புரவாகட்டும் प्रभु के लोग शुद्धिकरण हो कलिसिया शुद्धिकरण हो இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறது இயேசு காத்மே நஸ்திக है அல்லேலூயா அல்லேலூயா दूसरी बात சொற்களை தேவ பார்வையில் துப்புரவாக்குதல் சொற்களை words சொற்களை தேவனுடைய பார்வையில் துப்புரவாக்குதல் शब्दों को परमेश्वर के नजरों में शुद्ध रखना யோபு 11:4 ஐயோப் 11:4 என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர் मेरा सिद्धांत शुद्ध है मैं परमेश्वर की दृष्टि में पवित्र हूं இங்க தமிழ்ல சொல்லணும் போட்டுருக்கு ஹிந்தில சித்தாந்த சித்தாந்தன வாஸ்தாரு அதுதான் சித்தாந்த கொள்கைகள் தான் இதுடைய சரியான அர்த்தம் சித்தாந்த என்னுடைய சொல் என்னுடைய கூற்று என்னுடைய கொள்கை இவைகள் வசனத்தின்படி சரியானதாக இருக்க வேண்டும் மேரி போலி மேரி சித்தாந்த வசனானுசார சுத்த होनी चाहिए அது தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் वो परमेश्वर के नजरों में स्वीकार होनी चाहिए தேவ பிள்ளைகளே அடுத்து துப்புரவாக வேண்டிய விஷயம் நம்முடைய சொல் அல்லது நம்முடைய கொள்கைகள் பிரியோ अगला हमारे बातों में शुद्धिकरण होना चाहिए हमारा सिद्धांत या हमारी शब्द அப்ப என்னுடைய words என்னுடைய statements என்னுடைய policies எல்லாமே ஒரு துப்புரவானதாக இருக்க வேண்டும் हमारी बोली हमारी हर एक शब्द हमारी बातें शुद्ध किए हुए होना चाहिए உலகத்துல ஒவ்வொருவருக்கும் சில கோட்பாடுகள் கொள்கைகள் உண்டு அதன் அடிப்படையில் அறிக்கைகள் அவருடைய வாயிலிருந்து வரும் दुनिया के प्रत्येक व्यक्ति के अपने सिद्धांत अपनी बातें होती हैं उसके द्वारा वो बोलते हैं இது சாதாரணமாக நம்முடைய தனி வாழ்க்கையில வெளிப்படும் குடும்பத்துல வெளிப்படும் ஊழியத்திலே எல்லாவற்றிலும் சில கொள்கைகள் அது அடிப்படையில் தான் நம்ம செயல்பட்டு கொண்டே இருப்போம் சாதாரண ரூப से व्यक्तिगत जीवन में अपने सामाजिक जीवन में हमारी बोली के द्वारा प्रकट होता है அவைகள் சுத்தமானதும் துப்புரவானதுமாக காணப்பட வேண்டும் वे शुद्ध एवं खरा होता चाहिए என் பார்வைக்கல்ல தேவனுடைய பார்வையில் அது இது துப்புரவானது தான் என்று அங்கீகரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும் हमारे नजरों में नहीं बल्कि परमेश्वर के नजरों में मेरा शब्द खरा एवं साफ सुथरा होना चाहिए எனவே தேவ பிள்ளைகளே வசனத்தை வாசிக்கிறது மனப்பாடம் செய்கிறது படிக்கிற அந்த சமயத்துல வசனத்திலே இருக்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியோ வச்சன் மே ஜோ படத்தே ஹே தோ உஸ்கே பாத்தோ மே சே வச்சன் கே அந்தர் ஜோ சச்சாய் ஹே உஸ்கோ பாஹர் நிகால் லெனா சாஹியே அந்த சத்தியம் தான் நம்முடைய கொள்கைகளாக மாற வேண்டும் சத்திய ஹி ஹமாரா சித்தாந்த் ஹோனி சாஹியே அல்லேலூயா 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 அந்த சத்தியத்தை பகுத்து பகுத்து உபதேசங்களாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பிறருக்கு படிப்பித்து கொடுக்கிறோம் उस सत्य सच्चाई को ही हम निकाल कर टुकड़ा टुकड़ा करके सीखते हैं ஏற்கனவே தேவனுடைய வசனம் புடமிட்டு சுத்திகரிக்கப்பட்டது பரிசுத்த வசனே वो शुद्ध किया गया है அதை கடைந்தெடுக்கும் பொழுது வரக்கூடிய சத்தியமும் ஆண்டவருடைய பார்வையில் அத்தனை துப்புரவானது उसको मंथन करके जो सच्चाई उसमें से निकलता है वो भी साफ सुथरा एवं खरा है அந்த சத்தியத்தை பகுத்து பகுத்து போதிக்கிற உபதேசங்களும் துப்புரவாக இருக்க வேண்டும் उस शब्दों को उन वचनों को हम टुकड़ा जो करके हम पढ़ते वो भी शुद्ध होना चाहिए हालेलुया சொல்லுவோம்
இன்றைக்கு துருபதேசம் என்கிற கிருமி இங்கே தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறது. आजकल गलत उपदेश नाम का एक कीड़ा हमला करते जा रहा है. காலம் கடைசி ஆக ஆக விதவித விதமான துருபதேசங்கள் வந்து தாக்க ஆரம்பித்திருக்கிறது. अंतिम युग के कारण ये कई तरह के उपदेश हमारे दुनिया में फैलता जा रहा है. இந்த துருபதேசங்கள் தாக்காத அளவுக்கு ஒரு சானிடைஸ்டா துப்புரவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டதாக நம்முடைய உபதேசம் இருக்க வேண்டும். गलत उपदेश हमारे अंदर नहीं आने लायक. एक पवित्रता, एक शुद्धता हमारे अंदर रहना चाहिए. आमेन और हालेलुया சொல்லுவோம். हालेलुया சொல்ல சொல்ல தேவ பலன் உண்டாய் கொண்டிருக்கும். வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு பிரயோஜனம் வரும். आपके लिए उपयोगी. हालेलुया. எனவே உபதேசம் துப்புரவாய் இருக்கணும். इसलिए उपदेश खरा होना है. அவருடைய அடிப்படை அந்த கொள்கை அந்த சத்தியம் கிளியராக இருக்க வேண்டும். उसके बुनियादी सिद्धांत ये जो सत्य है ये शुद्ध होना चाहिए. இது தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும். ये परमेश्वर के नजरों में स्वीकृत होना है. கவனிங்க, ध्यान दीजिए. நீங்கள் உங்கள் சொந்த அறிவில் மட்டும் வசனத்தை தியானித்து படித்து புரிந்துகொள்வீர்கள் என்றால் அது துப்புரவாக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. अपने बुद्धि ज्ञान से अगर सिर्फ मनन करते रहे तो वो शुद्धिकरण किया हुआ बोल नहीं सकते. ஒரு மனிதன் சொல்லுகிறத வச்சி நீங்க அப்படியே கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்றீங்கனாலும் அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்டா துப்புரவானதா என்று நாம் அறிய முடியாது. किसी एक व्यक्ति के द्वारा सुनने वाले बातों के द्वारा इस वचनों की बातों को भी हम ये नहीं जान सकते कि वो बिल्कुल पूरी तरीके से साफ सुथरा एवं खरा है. अब நீங்க தனியே தியானித்தாலும் ஒருவர் போதனை தந்தாலும் அந்த தேவனுடைய பார்வையில் பிரசன்னத்தில் கிருபையில் வழிநடத்துதலில் அது இருக்க வேண்டும். அக்கேலே மனன் करते हो या किसी के द्वारा सुनते हो वो परमेश्वर के नजरों में शुद्ध एवं खरा निकलना चाहिए. हालेलुया. நான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு உங்களுக்குள்ள வைக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். बहुत एक प्रमुख बात को आपके अंदर रखना चाहता हूं. ஐயோ செய்து இதை என்ன தானோனே எடுத்துக்கடாதீங்க. आप इसको ऐसे वैसे ना लें. துருபதேச கிருமி கொரோனா மாறி பரவி கொண்டிருக்கிறது. गलत उपदेश कोरोना की तरह फैल रहा है. நம்முடைய உபதேசங்கள் இன்றைக்கு சானிடைஸ்டாக நல்ல பாதுகாக்கப்பட்டதா இருக்க வேண்டும். हमारा उपदेश शुद्धिकरण किया हुआ खरा होना चाहिए. संडे स्कूल टीचर्स இதல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறீர்கள். संडे स्कूल टीचर्स इसमें आपका प्रमुख भाग है. சின்ன குழந்தையளுடைய உள்ளத்துல என்ன வைக்கிறீங்களோ அது அப்படி பசுமரத்தாணி போல பதியுது. छोटे-छोटे बच्चों के अंदर आप जो बो रहे हैं वो पूरी तरीके से गड़ जाता है. बाइबल स्टडी கள் உபதேசங்கள் நடத்துகிற போதகர்கள் மிக முக்கியமானவர்கள். பைபிள் ஸ்டடி में सिखाने वाले प्रभु के दास लोग इस बात को अच्छे से समझना. அந்த உபதேசத்துல இந்த தாக்குதலுக்கு இடம் கொடுத்துற கூடாது. துருபதேசம் हमारे उपदेशों में गलत उपदेश का हमला होनी नहीं चाहिए. அப்படினா அது தேவனுடைய பார்வையில் தேவனுடைய ஆலோசனைப்படி உருவாக்கப்படுகிற உபதேசமாக இருக்க வேண்டும். அர்த்தாத் वो परमेश्वर के नजरों में शुद्ध किया हुआ उपदेश होनी चाहिए. यार प्रसंग பண்ணினாலும் நீங்கள் வேத வசனத்தோடு ஒத்து பார்க்கிற ஒரு ஆவி உங்களுக்கு வேண்டும். चाहे कोई भी प्रचार करे वो बाइबल के वचनों के तहत किया हुआ है उस बात को जांच पड़ताल करके आप सिखाना चाहिए. ओ எங்க பாஸ்டர் பேசுறா, डिस्ट्रिक्ट பாஸ்டர் பேசுறா, தலம பாஸ்டர் பேசுறா எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படி எடுத்து கொள்ள கூடாது. हां प्रचार कर रहे हैं हमारा डिस्ट्रिक्ट பாஸ்பான் हमारे चीफ पास्टर बोल रहे हैं एकदम सही होगा ऐसा नहीं लेना है. எந்த ஆள் பேசினாலும் நீ வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இரு. कोई भी प्रचार करे वचन से उसको क्या ताल्लुक है उसको आप देखें. அது தேவ ஆவியின் பார்வைக்குள் அந்த பிரசன்னத்துக்குள் அதை நீ வைத்துக்கொள். परमेश्वर के आत्मा के द्वारा किस तरीके से होना चाहिए उस बात को लीजिए. அப்ப நீங்க પ્રસંગம் கேட்கும்போது அந்த தேவ பிரசன்னத்தோடு இருக்கணும். जब हम वचन सुनते हैं परमेश्वर की उपस्थिति में रहना चाहिए. படிச்ச வசனங்களுடைய அந்த அறிவோட காணப்பட வேண்டும். हम जो वचनों को पढ़े
தேவை ஹே உஸ் ஞான கே சாத் ஹோனி சாஹியே நாங்க ஒரு வசனத்தை சொன்ன உடனே பைபிளை திறந்து எடுத்து பார்க்கணும் வச்சன கோ ஜெசை ஹம் பிரச்சார் கர்னே சுரு கர்தே ஹே பைபிள் கோல் கர் உஸ்கோ தேக்னா சாஹியே நோட்ஸ் எடுத்து கொள்ள வேண்டும் உஸ்கே நோட்ஸ் லே லேனா சாஹியே பரோயா பட்டணத்தாரை போல வசனத்தை ஆராய்கிறவர்களா இருக்க வேண்டும் உஸ் ஷஹர் வாசியோ கி தர ஆப் லோக் லே லேனா சாஹியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கண்ட கண்ட மெசேஜ் எல்லாம் பலர் கேட்பீர்கள் ஜஹான் தஹா கே சந்தேஷ் ஆப் கபி சுன் சக்தே ஹே எச்சரிப்பா சொல்றேன் இந்த துருபதேச கொரோனா தாக்குதலுக்கு ஆளாகி விடாதிருங்கள் மே சேத்தாவனி கே சாத் சத் கேதா ஹூ கி கொரோனா கி தரஜ गलत உபதேச ஹே வோ ஆப்கே அந்தர் நா ஜாயே உங்கள் மேப்பன் தருகிற நல்ல போதனைகளை போதுமென்று திருப்தியா இருங்கள் ஆப்கே சர்வாஹா ஜோ பிரபு கா தாஸ் ஹே சிகாதா ஹே வோ காஃபி ஹே கர்கே உஸ்கோ கிரஹம் கீஜியே வீட்டு சாப்பாடு பிடிக்காதுன்னு கண்ட கண்ட ஹோட்டலா ஓடனா பிற ஆஸ்பத்திரில போய் கிடக்க வேண்டியது வருது கர் கா கானா பசந்த நஹீ ஹே போல் கேர் ஆஜ ஜஹான் தஹா கே ஹோட்டல் மே காயேங்கே ஃபிர் ஆப்கோ அஸ்பதால் பராபர் ஜானா பட் ஜாயேகா ஹோட்டல்ல உன கண்ணுக்கு இனிமையான நாவுக்கு ருசிவானது கிடைக்கும் ஹோட்டல் மே ஆப்கே ஆங்கோ கே லியே குப்சூரத் ஏ ஜீப் கே லியே பஹுத் ஹி ஸ்வாதிஷ்ட் போஜன் மிலேங்கே தோ ஜரூர் ஆனால் உங்கள் சொந்த வீடாகிய சபையிலே உங்கள் ஆரோக்கியத்துக்கு எதுவான உபதேசம் கிடைக்கும் லேக்கின் ஆப்கா அப்னா கர் ஜோ பிரபு கா பவன் ஹே ஆப்கே ஷரீர் கே தந்துருஸ்த் போஜன் மிலேகா ஹல்லேலூயா எனவே உங்கள் சர்ச் பைபிள் ஸ்டடிக்கு ஃபுல் அட்டெண்டன்ஸா நீங்க பங்கு பெற வேண்டும் இஸ்லிய அப்னி கலிசியா கே பைபிள் ஸ்டடி மே ஆப் பூரா ஆஜரி பனாய் ரக்கியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாஸ்டர்ஸ் பைபிள் ஸ்டடியில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க கூடாது ஒரு வேத பகுதி எடுத்து டீச் பண்ண வேண்டும் பிரபு கே தாஸ் லோக் பைபிள் ஸ்டடி மே வச்சன் சே பிரச்சார் நஹி பைபிள் சே சிகானா சாஹியே ஹல்லேலூயா மூன்றாவதாக தீஸ்ரி பாத் பிரசங்கத்தை தேவன் அருளின பிரகாரம் துப்புரவாக்குதல் संदेश को परमेश्वर के वचन जैसा दिया गया उसकी तरह खरा बोलना है रेंड कुरिन्थियर 2:17 दूसरा कुरिन्थियों 2:17 अनेகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் क्योंकि हम उन बहुतों के समान है जो परमेश्वर के वचन मिलावट करते हैं मन की सच्चाई से परमेश्वर को उसे परमेश्वर की उपस्थिति जाकर मसीह में बोलते हैं எந்த பாஷையில யா வாசிங்க இந்தியா பங்காளியா பட்டு பட்டு பட்டுன்றீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இங்கே நம்முடைய பிரசங்கங்களை குறித்து சொல்லி இருக்கிறது हमारे संदेश के बारे में बताया गया இந்த பிரசங்கங்கள் பண்ணும் பொழுதும் அதுல வந்து கலப்படம் இல்லாமல் ஒரு துப்புரவு இருக்க வேண்டுமா हमारे संदेश में मिलावट ना हो वो सच्चाई साफ हो என்ன கலப்படம் उसमें क्या मिलावट தேவன் அருளாதது அதுல வரக்கூடாதாம் அதான் கலப்படம் परमेश्वर जो नहीं देता वो उसमें मिलाया नहीं जाना है ओ प्रसंगम देव செய்தின் சொன்னா அது தேவனால் அருளப்பட்டதாக இருக்க வேண்டும் संदेश या परमेश्वर का जो वचन है परमेश्वर की ओर से दिया हुआ होना चाहिए அருளப்படாததையும் கூட சேர்த்து போட்டா கலப்பட பிரசங்கம் जो नहीं दिया गया वो मिलावट है ஆண்டவர் வேத புத்தகத்துல அருளி தந்திருக்கிறார் परमेश्वर के वचन में हमें दे रखा है இது தேவனால் அருளப்பட்ட வேதம் परमेश्वर के द्वारा प्रदान किया गया प्रभु का वचन இந்த வசனத்தின் கருத்துகளுக்கு மாறுபட்ட வேறுபட்ட காரியங்கள் பிரசங்கத்தில் வரும்பொழுது கலப்படம் वचन के द्वारा वचन के विरोध में जो आता है वो मिलावट है அப்படி வராம இருக்கணும்னா வேதத்தை நன்றாக படித்து அதிலிருந்து போதிக்க வேண்டும் தேவனிடத்தில் காத்திருந்து பெற்று கொடுக்க வேண்டும் अगर ऐसा करना है तो परमेश्वर से पास इंतजार रहकर परमेश्वर से प्राप्त करके वचन देना चाहिए அவர் எப்படி இதை வெற்றியாய் செய்கிறார் बड़ी விஜய் के साथ कैसे वो कर रहा है நாங்கள் கிறிஸ்துவின் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் प्रभु में हम परमेश्वर की उपस्थिति में बोल रहे हैं அதுதான் கீ பாயிண்ட் यही यहां के முக்கிய வசனம் தி மேடை கிறிஸ்துவின் சன்னதி என்கிற பயம் எனக்குள் இருக்கிறது யே மச் பரமேஸ்வர் கி உபஸ்திதி ஹே ஐசா டர் ஹமாரே அந்தர் ஹோனா சாஹியே ஆகவே நான் கண்டபடி பேச முடியாது இஸ்லியே ஜஹான் தஹான் போல் நஹீ சக்தே
தேவன் அருளின பிரகாரம் பேசணும் जैसा प्रभु कहता है वैसे संदेश देना அதுக்கு தான் அந்த மேடையில என்ன நிறுத்தி இருக்கிறார் इसलिए परमेश्वर मुझे खड़ा किया माइक எனக்கு தந்திருக்கிறார் माइक मुझे दिया है இது எல்லாருக்கும் இருக்க வேண்டும் ये सब के अंदर होना चाहिए நான் கிறிஸ்துவின் సన్నిதியில் நின்று પ્રસંગிக்கிறேன் प्रभु की उपस्थिति में रहकर मैं प्रचार करूं ஆண்டவர் இந்த ஜனத்தோடு என்ன பேச விரும்பறாரோ அத தான் பேசணும் इन लोगों के परमेश्वर क्या बोलना चाहता है वही बोलना है வேதத்தில் வழங்கி இருக்கிற அடிப்படையில் தான் பேசணும் பைபிள் के बुनियादी के मुताबिक की प्रचार करना है அப்படி இருக்கும் பொழுது அந்த પ્રસંગத்திலே கலப்படம் என்கிற கிருமி தாக்காது अगर ऐसा रहेगा तो मिलावट नाम का ये दुरुपदेश नहीं होगा हालेलुया சில வேளை પ્રસંગம் கேட்டு முடிக்கும் பொழுது உலகத்தின் ஆவி தூண்டப்பட்டு விடுகிறது கபி கபி சந்தேஷ் सुनकर जब पूर्ण होते हैं दुनिया की आत्मा घुस जाती ஒரு પ્રસંગத்தில ஒரு கிரியை உண்டாகும் ये एक संदेश में जरूर एक काम होता है இன்றைக்கு நான் પ્રસંગ பண்ணி கொண்டிருக்கிற நோக்கம் நம்ம எல்லாரோட வாழ்வில் இந்த காரியங்கள் துப்புரவு உண்டாக வேண்டும் என்பது आज मैं प्रचार कर रहा हूं इन वचनों के द्वारा आपके जीवन में शुद्धिकरण हो அப்ப அது પ્રસંગத்துல அந்த ஆவி வெளிப்படணும் तो इस संदेश में वो आत्मा प्रकट होना चाहिए அது என்னுடைய பாகத்திலும் இருக்குது உங்களுடைய பாகத்திலும் இருக்குது वो मेरे अंदर भी है आपके अंदर भी है நான் எப்படி கொடுக்கிறேன் நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் किस प्रकार दे रहा हूं आप किस प्रकार प्राप्त कर रहे हैं ரெண்டும் சரியா இருக்கும் பொழுது நிச்சயம் ஒரு கிரியை உண்டாகும் दोनों जब एक बराबर होंगे वहां पर काम हम देख सकते हैं हालेलुया கைகளை உயர்த்தி சொல்லுவோம் हां தூட்டாக்கர் கேங்க हालेलुया हालेलुया அப்போ இந்த ஒரு துப்புரவின் கிரியை உண்டாகிறதுக்கு பதில் சில சமயம் அந்த પ્રસંગம் முழுசும் கேட்டு முடிச்சா உலகத்துல பெரிய ஆள் ஆகணும் உலகத்துல அதை சாதிக்கணும் பேசுறது விசுவாசத்தை பத்தி தான் இருக்கும் பேசுறது வசனமா தான் இருக்கும் ஆனா உண்டாகிற கிரியை உலகத்துல நம்மள இன்னும் தூக்கி தட்டி எழுப்புற மாதிரி இருக்கு संदेश विश्वास के बारे में या विश्वास के वचनों के द्वारा किए देते हैं फिर भी सुनने के बाद इस तरीके से निर्णय हो जाता है कि मैं दुनिया में बड़ा होना चाहिए मैं दुनिया में बड़ा हूं इस प्रकार का एक बदलाव विचार आ जाता है சிலவேள வேதத்திலே கர்த்தர் செய்த பராக்கிரமமான கிரியைகளை எல்லாம் பிரசங்கிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வரணும் ஆழமான விசுவாசம் வெளிப்படணும் அதுக்கு பதில் மாம்ச வைராக்கியம் அவனை விட கூடாது இவனை விட கூடாது இப்படிப்பட்ட ஆவி எழும்புது சில வேளை बाइबल के वचनों में है कहीं कहीं है परमेश्वर के सामर्थ्य कार्यों के बारे में प्रचार हम सुनते हैं उसको सुनकर हम आत्मा में बल प्राप्त करना है न कि शारीरिक रूप से हमें किसी पर हमला करने का विचार होना चाहिए இவைகள் தான் પ્રસંગத்திலே வெளிப்படுகிற கலப்படம் यही संदेश में मिलावट के साथ देने वाला एक बात அப்ப நம்முடைய પ્રસંગத்தினாலும் அங்கே நடக்க போற கிரியையிலும் உலகம் என்கிற கலப்படம் மாம்சம் என்கிற கலப்படம் வேறு விதமான அந்த தூண்டுகிற கலப்படங்கள் இருக்க கூடாது तो इस प्रचार के द्वारा हम जो सिखा रहे हैं वो दुनिया के बातों को उकसाने वाला शारीरिक बातों को उकसाने वाला मिलावटी प्रचार होनी नहीं चाहिए எல்லா சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோம் கர்த்தருடைய ஆவியானவர் இதை உங்கள் உள்ளங்களில் வைப்பாராக பவித்திர ஆத்மா இந்த பாத்தோம் ஹல்லேலூயா பிரசங்கம் மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் சொல்ற ஆலோசனைகளுக்கும் இது பொருந்தும் सिर्फ संदेश ही नहीं व्यक्तिगत रूप से जो सलाह सुनाते हैं उस पर भी होनी चाहिए நான்காவதாக चौथी बात பண்டிகையை புளித்த மாவின்றி துப்புரவாக்குதல் பரப் में கமீரி ஆட்டை से शुद्ध से दूर शुद्ध रखना 1 கொரிந்தியர் 5 8 पहला कुरिन्थियों 5 का 8 அதனால் ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் इसलिए आओ हम उत्सव में आनंद मनावें ना तो पुराने खमीर से और ना बुराई और दुष्टता के खमीर से परंतु सीधाई और सच्चाई की अखमीरी रोटी से हालेलुया சொல்லுவோம் हालेलुया அடுத்து துப்புரவு எங்கே எதிர்பார்க்கிறார் यहां अगला शुद्धता क्या है और பண்டிகை ஆசரிப்பிலே यहां पर परब को जब बनाते हैं புதியர்பாட்டு விசுவாசிகளுக்கு பண்டிகை ஆசரிப்பு என்றால் என்ன नए नियम के विश्वासियों को परब क्या है சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்பது கலிசியா में इकट्ठा होकर प्रभु की आराधना करना हालेलुया
ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபை கூடுகிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் இத்வார் கோ ஹம் பிரபு கே பவன் மே ஆகர் மனானே கா ஓ பாக்கிய தியா ஹை கத்தோடே நாள் கத்தர் உயிர்த்தெழுந்த நாள் ஓ பரமேஸ்வர் கா தின் பிரபு இயேசு கா ஜீ உட்னே கா தின் தேவ மக்களே பண்டிகை ஆசரிப்பிலே நீங்கள் வராமல் அப்சென்ட் ஆகவே கூடாது प्रभु के लोग आप इस परब के दिन में रविवार के दिन में आप हाजिरी जरूर देना है பழையர்பாட்டிலே வருஷத்துக்கு மூன்று முக்கிய பண்டிகைகளுக்கு ஆண் மக்கள் அத்தனை பேர் எருசலேமுக்கு போயாக வேண்டும் पुराने व्यवस्था के अनुसार जितने साल के तीन परब में पूरे इजराइल के हर एक मर्द वहां पहुंचना चाहिए புதியர்பாட்டிலே வாரத்தின் முதல் நாள் தோறும் ஆதியிலே சபை கூடினார்கள் नए नियम में सप्ताह के पहला दिन रविवार को वे एकत्रित हुए சில நாடுகளில் அந்த நாள் விடுமுறை கொடுக்கப்படுகிறது இல்லை कुछ देशों में रविवार को छुट्टी नहीं देते ஆனால் நமக்கு கிடைத்த பாக்கியம் வாரத்தின் முதல் நாள் விடுமுறை நாள் लेकिन हमें एक बहुत बड़ा आजादी मिला है रविवार को छुट्टी दिया जाता है हालेलुया சொல்லுவோம் हालेलुया அன்று உங்கள் சபை ஆராதனையில் குடும்பமாக பங்கு பெற்றே ஆக வேண்டும் उस दिन आप परिवार के साथ आराधना में भाग लेना ही है அன்றைக்கு விருந்து விட்டு போகாதீங்க சொந்த தொழில் போகாதீங்க வேற எந்த காரியத்துக்கும் போகாதிருப்பீர்களாக उस दिन रिश्तेदार का घर अपने कामकाज में आप जाना ही नहीं है கர்த்தரை கனம் பண்ணுங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள் परमेश्वर को आदर दीजिए परमेश्वर को पहला स्थान दीजिए தேவ ஆராதனை பண்டிகை நமக்கு परमेश्वर की आराधना हमारे लिए परब है हालेलुया ஆனா அந்த பண்டிகை ஆசரிப்பிலே புளிப்பு வந்து ஒட்டி விட கூடாதான் लेकिन यहां लिखा है उस परब में खमीर नहीं आना चाहिए புளிப்பு ஒட்டாத அளவுக்கு ஒரு துப்புரவு இருக்க வேண்டும் खमीर भी अखमीरी के लायक एक सुसाफ होना चाहिए அந்த புளிப்பு இங்க சொல்லி இருக்கிறது துர்க்குணம் பொல்லாப்பு यहां पर उस खमीर के बारे में लिखा है दुष्टता और बुराई நீ துர்க்குணத்தோடு வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வது சரியல்ல बुराई के साथ प्रभु की आराधना करना सही नहीं है குணம் திருந்த வேண்டும் आपका मन परिवर्तन होना चाहिए தேவ பிரசன்னத்துக்குள் வர வர உள்ளே மறு ரூபமாக வேண்டும் परमेश्वर की उपस्थिति में आते आते आप भीतर में रूपांतरित होना चाहिए பழைய கெட்ட சுபாவங்கள் குணங்களாகிய புளிப்புகள் மாற்றப்பட வேண்டும் पुराने गलत आदतें नामक वो खमीर आपके अंदर से निकल जाना चाहिए हालेलुया பெருமை என்கிற புளிப்பு அகல வேண்டும் घमंड नाम का खमीर हटना चाहिए பொறாமை குணம் என்கிற புளிப்பு அகல வேண்டும் आप दूसरों के ऊपर का जो बुराई का बात आपके अंदर से हटना चाहिए சுயம் சுயநலம் என்கிற பொல்லாத குணம் மாற வேண்டும் आपके अंदर जो स्वार्थी है वो आपके अंदर से हटना चाहिए சபை கூடி ஆராதிக்கும் பொழுது அங்க துர்க்குணம் வரக்கூடாது கலிசியா जब एकत्रित होता है तो वहां दुष्टता बुराई नहीं आनी चाहिए हालेलुया हालेलुया எல்லா ஆராதிப்பார்கள் அப்படியே பாப்பார்கள் அவன் என்ன செய்யான் अच्छे से आराधना करते हैं यूं देखते हैं कि वो क्या कर रहा है அவன் நல்லா துள்ளுறாளா वो क्या उछल रहा है அங்க வீட்ல துள்ளுனாலே वहां तो घर में तो उछल रही थी இப்படி தான் சிலருக்கு ஓடிட்டே இருக்கு कुछ लोग इसी तरह देखते रहते चलो செய்றதும் அப்படி தான் कुछ लोग करते भी ऐसे ही வீட்ல வேற விதமான குதி இங்க வந்து இன்னொரு குதி घर में दूसरा उछाल यहां दूसरा उछल இதெல்லாம் புளித்தமாவோடு பண்டிகை ஆசரிக்கிறது கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார் खमीरी के साथ आराधना करना परमेश्वर स्वीकार नहीं करता நாம எப்பவுமே சுத்திகரிக்கப்பட்டவளா துப்புரவா வாழ பழக வேண்டும் हम हमेशा शुद्ध किए हुए खराई से रहना चाहिए ஆராதனைக்குள்ள வரும்பொழுது மட்டும் ஒரு சுத்தம் பிற போன பிற பழைய அசுத்தம் அப்படி வாழ கூடாது जब आराधना में आते हैं एक साफ सुथरा जीवन उसके बाद गंदी जीवन ऐसा नहीं அவர் வாசல்களில் வரும்பொழுதே துதியோடு வாருங்கள் उसके आंगनों में जब आते हैं स्तुति के साथ आए அவர் பிராகாரமாகிய காம்பவுண்டுக்குள்ள வரும்பொழுதே புகழ்ச்சியோடு வாருங்கள் उसके आंगनों में जब आते हैं तो बड़े आनंद के साथ आए சுத்த இருதயத்தோடு ஆராதனை செய்யுங்கள் शुद्ध मन के साथ आराधना करें உண்மை உண்மையில் சத்தியத்தில் ஆராதிக்க வேண்டும்
सत्य एवं सच्चाई के साथ आराधना उन्मयில் ஆராதிக்க வேண்டும் सच्चाई से आराधना சும்மா ஒரு வேஷம் போடுற மாதிரி ஆராதிக்க கூடாது அது बड़े मुश्किल से आराधना नहीं करना है தப்பா நினைச்சிர கூடாது انا புரிஞ்சிக்கணும் गलत नहीं समझना है समझ சிலர்க்கெல்லாம் அப்படி ஒரு சிஸ்டம் பழகி விட்டார்கள் कुछ लोग इसी तरह कुछ आदत में पड़ गए சில आराधना ஒரே கை அடிச்சு பக்கத்துல இருக்காளையும் தொந்தர பண்ணிட்டு இருப்பார்கள் कुछ लोग आराधना में ताली इतना बजाते कि बगल वाले को बैठने नहीं देते ஒரு ஸ்டைல் வச்சிருக்கறாரே कुछ लोग अपना एक तो स्टाइल रखे हैं ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொண்ணனு வச்சிடுங்களே मान लीजिए हर किसी का अलग अलग स्टाइल है ஒண்ணு தப்பு கிடையாது गलत नहीं है எல்லாம் வசனத்துல இருக்குது वचन में सब है ஆனா लेकिन ஒரு மெக்கனைஸ்ட் மாதிரி அப்படி பழகிட்டு இருக்க கூடாது அதான் சொல்ல வரேன் एक आपका आपका अपना आदत वाला नहीं होना चाहिए நம்முடைய உள்ளம் கர்த்தரை தொட வேண்டும் हमारा दिल परमेश्वर की ओर पहुंचना அவர் அங்கிருந்து ஒரு கிரியை நமக்குள் செய்ய வேண்டும் वहां से हमारे लिए एक काम करना है அப்படி செய்யும் பொழுது எப்பவும் ஒரு மெக்கனைஸ்ட் வேலை நம்மால இருக்கவே முடியாது जब वैसे होता है तो हमारा जो सीखा हुआ वहां काम नहीं आता அவர் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமா நடத்தி கொண்டே இருப்பார் हर दिन की आराधना अलग-अलग होगा அவருடைய பிரசன்னத்துல போகும்போது செலவேளை அழ வச்சிட்டு இருப்பார் उसके उपस्थिति में जब जाते हैं तो कभी-कभी रुला देता है செலவேளை ஆனந்த தைலத்தால் மகிழ பண்ணி கொண்டிருப்பார் भी आप कभी-कभी आनंद के तेल से आनंदित कर देता है செலவேளை துதிக்க துதிக்க வார்த்தைகளை துதியின் வார்த்தைகளை அருளி கொண்டே இருப்பார் कभी-कभी स्तुति करते समय स्तुति के आवाजों को उठाता है செலவேளை வசனங்களை வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் कभी-कभी वचनों को प्रतिज्ञाओं को हमारे मन में प्रकाशित करते செலவேளை ஆராதனை நடுவிலே உணர்வை ஊற்றி கொண்டே இருப்பார் कभी-कभी आराधना के बीच में कुछ बातों नई बातों को देता है 1 கொரிந்தியர் 14 இல் உள்ளது போல வரங்களை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார் 1 கொரிந்தியர் 14 அத்தியாய में जैसा दिया है वरदानों को देता है இது எல்லாத்துக்கும் நம்ம திறந்தவர்களாய் இருக்கணும் हर बात के लिए दिल खुले रखना है ஏதோ ஒரு லைன்ல மட்டும் பழகி அப்படி கட்டப்பட்டு போக கூடாது सिर्फ एक ही रास्ते में एक ही तरीके से नहीं होना चाहिए எனக்கு கொட்டடி காட்டா எனக்கு ஆராதிக்க முடியாது कुछ लोग को ढोल नहीं बजाते तो फिर वहां पर आराधना नहीं आता कीबोर्ड போடாட்டா எனக்கு ஆராதிக்க முடியாது बाजा नहीं बजाएंगे तो आराधना नहीं आता माइकல அடந்து கத்து கத்துன்னு ஒருத்தர் கத்தாட்டா எனக்கு ஆராதனை வராது जब तक कोई यहां माइक पकड़ के चिल्लाता नहीं तब तक वहां वो गर्म नहीं होते இது எல்லாம் ஆராதனையில பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் தவறு இல்லை ये सब आराधना में होता है गलत तो नहीं है ஆனா அதுல சார்ந்து அப்படி பழகி நிக்க கூடாது கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே தேவனை மகிமைப்படுத்தணும் लेकिन उसी आदत में आप एक तरफा नहीं होनी चाहिए प्रभु की अगुवाई की ओर आराधना करना चाहिए हालेलुया எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்தது உள்ள இருக்க கூடாது सबसे बड़ी बात दुष्टता बुराई नाम का ये खमीर आपके अंदर होनी नहीं चाहिए हालेलुया கடைசியாக தூப வர்க்கத்தை பரிசுத்தமாகும்படி துப்புரவாக்கி செலுத்த வேண்டும் आखिरी बात धूप को हम பவித்ர ரக்னா ஹே யாத்ராம 30 34 ல இருந்து படிக்கும் பொழுது நிர்கமன் 30 கா 34 से जब पढ़ते हैं கத்தர் மோசே நோக்கி சுத்த வெள்ளை போளமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்தவர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது மூசா சே பரமேஸ்வர் ਨੇ कहा ஃபுல்லா வாசிக்க வேண்டாம் ஜஸ்ட் சொல்லிறேன் இங்க வந்து அந்த துப்புரவான பரிசுத்த தூபவர்க்கமாய் அதை மாற்று என்கிற இருக்கிறதை கவனிப்போம் பவித்ர சுகந்த திரவிய பனானா ஒரு தூபவர்க்கத்தை செய்ய சொல்லுகிறார் एक सुगंध द्रव्य बनाने को कहता है ஆனால் அது ஒரு துப்புரவாக செய்யப்பட வேண்டும் लेकिन वो पवित्र होना चाहिए हालेलुया தூபவர்க்கம் என்பது ஜெபம் தூப் परमेश्वर से किया जाने वाला प्रार्थना अनेक ஜெபங்களை நாம் ஏறெடுக்கிறோம் ஏ सारे प्रार्थनाओं को करते हैं இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு பரிசுத்தமான தூபவர்க்கம் आजकल परमेश्वर चाहता है एक पवित्र धूप அந்த ஜெபத்திலே வந்து வேற சில கிருமிகள் ஒட்டாமல் பாதுகாக்க வேண்டும் उस प्रार्थना में दूसरे மாக்கீடு ना आए நம்முடைய ஜெபத்திலே ஒட்டக்கூடிய கிருமிகள் என்ன हमारे प्रार्थनाओं में आने वाले कीड़े
क्या है அநேகருக்கு தங்கள் ஆசை இச்சைகளை ஓயாம ஜெபமா எடுத்து கொண்டே இருக்கிறார்கள் कई सारे अपने दिल के इच्छाओं को अपने मर्जियों को प्रार्थना में लेते रहते हैं நம்முடைய விருப்பங்களை தேவனிடத்தில் கேட்க நமக்கு உரிமை இருக்கிறது हमारी इच्छाओं को जरूरतों को पूछना परमेश्वर से पूछ सकते हैं ஆனால் வேதவசனத்திற்கு மாறான உன்னுடைய ஆசை இச்சைகளை நீ எப்படி கேட்டு கொண்டிருக்கிறாய் लेकिन वचन के विरुद्ध में जो हमारे अंदर स्वार्थपूर्ण प्रार्थना नहीं मांगना चाहिए ஒரு புதிய ஆத்துமா ஏதோ ஜோமணி கொண்டிருப்பார்கள் அவங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் हो सकता है एक नया लोग आए हैं वो लोग अपने जरूरतों के लिए मांगते रहते होंगे கிறிஸ்துவின் வசனம் படித்து வளருகிற தேவ பிள்ளையே वचन को पढ़कर बढ़ने वाले प्रभु के लोगों நீ வசனத்தை படித்து விட்டு வசனத்துக்கு மாறானதை தேவனிடத்திலே வந்து கேட்டால் அது நல்லதா आप वचन पढ़कर वचन के विरुद्ध में दुनिया की आशीषें मांगेंगे तो क्या ये सही है அதுதான் அந்த தாக்குதல் यही ये हमला ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் வளர வளர அந்த ஜெபம் கூர்மையானதாக மாற வேண்டும் இசியே ஜெபம் பிரார்த்தனை करते हैं हमारी प्रार्थना एक ऊंची बातें होनी चाहिए ஹalleluya சிலர் தங்களோட சுயம் சுய இஷ்டத்துக்காக வலுக்கட்டாய பிடித்து ஆண்டவருக்கு ஜெபமணி கொண்டே இருப்பார்கள் कुछ लोग अपने स्वार्थ पूर्ण इच्छाओं के लिए परमेश्वर से जोर जबरदस्ती प्रार्थना करते रहते ஆனால் இயேசு நமக்கு ஜெபத்துக்கு மாதிரி காட்டி தந்திருக்கிறார் लेकिन प्रभु यीशु हमारे लिए प्रार्थना का एक नमूना दिखाया है பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஏ பிதா இந்த जो बर्तन है मुझसे हटाए तो हटा ले ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்ல உம் சித்தப்படியாக கடவது फिर भी मेरी मर्जी नहीं तेरी इच्छा पूरी हो சாமுவேல் ஜெபித்தார் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சாமுவேல் ने प्रार्थना किया हे यहोवा कह तेरा दास सुन रहा है பவுல் ஜெபித்தார் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் பவுலஸ் कहता है हे प्रभु तू दे तेरी क्या इच्छा है இப்படிப்பட்ட துப்புரவாக்கப்பட்ட தூபவர்க்கங்களை எத்தனை பேர் இன்றைக்கு செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இஸ் तरीके से शुद्ध किए हुए धूप कितने लोग आज कर रहे हैं अनेகர் எப்ப பார்த்தாலும் தங்களோட சுய இஷ்ட பட்டியலை ஆண்டவரிடத்தில் ஜெப விண்ணப்பமாய் தெரிவித்து கொண்டே இருக்கிறீர்கள் कई लोग अपने निज स्वास्थ्य के एक सूची को हमेशा परमेश्वर को प्रार्थनाओं में बोलते रहते हैं இன்றைக்கு ஒரு ஆழமான கர்த்தான ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் आज एक गहरी एक शुद्ध प्रार्थना लेने के लिए सीखिए ஆண்டவரே என்னுடைய ஜெபம் ஒரு சுயநலமற்ற ஜெபமாய் மாற்றி தாரோம் ஏ பிரபு आज के दिन से मेरी प्रार्थना बेस्वार्थी प्रार्थना हो சுய இஷ்டங்களுக்காய் போராடாதபடி என்னை காத்துக்கொள்ளோம் अपनी मर्जी के लिए लड़ने वाला प्रार्थना न करें வசனத்தில் எனக்கு அருளப்படாத சொல்லப்படாத விஷயங்களுக்காக நான் ஜெபிக்காமல் இருக்கேன கிருபை தாரோம் வச்சனிக்கும் கே வச்சன் से जो दूर है उन बातों के लिए प्रार्थना करने वाला ना हो என வாலிபர்கள் எல்லாம் எதுக்காகவே எல்லாமோ ஜெபிப்பார்கள் क्योंकि जवान लोग अपने लिए पता नहीं क्या क्या मांगते हैं सिनेमा பாக்க போறது சொந்தக்காரங்க யாரும் பாத்திரம் உடாயின் ஜோமணிட்டு போவாங்க सिनेमा देखने के लिए जाते समय बोलेंगे तो प्रभु किसी का नजर न पड़ जाए सिनेमा कोटे को लाइट போட்டேன்னா யாரும் தெரிஞ்சவங்க பாத்திரம் கூடாது இயேசுவேன்னு சொல்லுவாங்க सिनेमा हॉल में हे लाइट जलाते ही हे भगवान हे यीशु कोई देख न ले ना அப்படி எல்லாம் ஜோமணி இருக்கு मैं तो कई बार प्रार्थना किया हूँ இப்படி என்னென்ன காரியத்துக்கு எத்தனை பேர் ஜோமணிட்டு இருக்கீளோ தெரியல பதா நீ இந்த தர गलत तरीके से कितने लोग प्रार्थना कर रहे हैं அப்ப இதெல்லாம் நாம இனி மனம் திரும்ப வேண்டாமா ये सब से आपको मन बदलना है ना சும்மா கண்டதை அங்க அனுப்பிட்டு இருக்க முடியுமா क्या जो सोच लिया वो प्रार्थना के रूप में बोल सकते हैं क्या வசனத்தில் வளர வளர நம்முடைய ஜெப தூபங்களும் நல்ல துப்புரவாகட்டும் जितना हम वचन में बढ़ते हैं उतना हमारी प्रार्थनाएं शुद्ध हो हालेलुया हालेलुया சோ நம்முடைய ஐந்து காரியங்களில் நல்ல துப்புரவு வரும் பொழுது ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒரு பெரிய துப்புரவு தோ ஹமாரி இஸ் பாஞ்ச் பாத்தோ மே ஜப் கராபன் ஆயேகா தோ ஹமாரி சாரி ஜிந்தகி மே ஏக் சுத் சாப் ஜிந்தகி ஹோகா ஹalleluya நீங்க சபையில எந்த காரியத்தில ஈடுபட்டாலும் அந்த துப்புரவை காத்து கொள்ளுங்கள் ஆப் கலிசியா கே கோய் பி பாத் மே பாக் லே ஏக் சுத் சாப் சுத்ரி பாத் ரஹே ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்கணும் என்று மனம் வை தீர்களென்றால் ஒரு பெரிய ஒரு கிரியை தேவன் முழு சபையிலும் செய்வார் அந்த மைக்கு அந்த மைக்கு பிரைஸ் தி லார்ட்
Praise the Lord. Hallelujah. Stotram. Praise the Lord. प्रत्येक व्यक्ति इस बात पर अगर आप गौर करेंगे तो जरूर एक सफल जीवन जी सकेंगे. Amen. So ellare ipo jomana pogoro. I am sab log prarthana mein ghutne tekenge. Da ind kaaryangala jabathila nenai pootuven. Panch baaton ko prarthana mein yaad karenge. Ellar vaai tharandu ketka pogoro. Pratyek jan mohoton ko khol kar mangenge. Ind ind mattum alla. Sirf ye panch nahi. Ella idathilum oru thuppuravu vara vendum. Har kshetra mein hame kharapan aana chahiye. Aandavare ennai thaakka koodiya inda pollada krimigal ellam ennai vittu oda vendum. He prabhu mere upar hamla karne wale ye buri baatein mujhse दूर होनी चाहिए. அது இனி என்னடத்தில் வந்து ஒட்டிவிடாதபடி நல்ல பாதுகாவல் வேண்டும். अब मेरे अंदर कुछ ये बातें ना आ जाए, इससे सुरक्षा दे. அதுதான் இப்ப கர்த்தான ஜெபம். ওই हमारी प्रार्थना. ஜெபத்துல ஒருத்தர் கூட அங்கும் இங்கும் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். प्रार्थना में कोई इधर उधर न देखिए. எல்லாரும் தயவுசெய்து கண்களை பயபக்தியோடு மூடுங்க. सब लोग अपने आंखों को बड़े भय के साथ बंद कर दें. வாய் திறந்து பேச ஆரம்பிங்க. होठों को खोलकर प्रार्थना करें. ஒருத்தர் கண்ணு திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். भी आंख खोलकर नहीं देखेगा. परिशुद्ध आवियानुडे क्रिया के नी तड़याई मारी बड़ा दे. पवित्र आत्मा के लिए आप रुकावट न बने. कन्नमूडी कतर नोकी पारेंगे. आंख बंद करके प्रभु यीशु को देखिए. आंडवर नोकी को पड़ेंगे. परमेश्वर को देखिए. बोलें द पाप क्रिमिकल नहीं थोड़ा कुटा दें तो पोराडी जबी के बोगरो. ये पाप रूपी कीड़ा मेरे पीछे नहीं आना है बोलिए. पाप क्रिमिकल वंडर में ना थोड़ा कुटा दें. पाप रूपी कीड़ा मेरे पीछे नहीं आना है. नल्ला नल्ला वाय तरंद खेलेंगे. जरा जोर से होठों को खोल कर बोलिए. वाय तरंद वार्ते சொல்லுங்க. ஓட்டோ கோ கோல் கர் ஜோர் சே போலிய. பாவ கிருமிகள் என்னை ஒட்ட கூடாது. பாப் கே கீடை மேரே பீச்சே நை படனா ஹே. ஒரு பொழுதும் பாவம் என்னை வந்து தொட கூடாது. கபீ பீ பாப் முஜே நை சுனா ஹே. என்னை சுற்றிலும் ஒரு கோட்டை கட்டி விடும் அப்பா. மேரே சாரோ ஓர் ஏக் கிலா பனா தே. இரத்த கோட்டைக்குள்ளே. லஹு கா பாடா. வசனத்தின் கோட்டைக்குள்ளே. வச்சன் கா பாடா. அபிஷேக அக்கினியின் கோட்டைக்குள்ளே. அபிஷேக அக்கினி கா பாடா. கிருபையின் கோட்டைக்குள்ளே. मुझे सुरक्षित रख. नल्ला जबी के लिए और अच्छा से प्रार्थना तो नहीं कर रहे. आपके अंदर तो नहीं आ रहा है. आलग पतायरं तारम ना येन्ना गत गत वीर गए. 10,000-20,000 के लिए कितना रोते हैं. परिशुद्ध तकाई फोराड़. पवित्रता के लिए प्रार्थना कर. पावं पावं अनुग कूड़ा दे. पाप मेरे अंदर नहीं घुसना है. इतना परिशुद्ध वान उंगला ननचालो नींगलो इप्पो फोराड़ेंगे. आप कितने पवित्र लोग हो आप भी प्रार्थना कीजिए. वाल्केलां तो पावं मैंने थोड़ा कुड़ाद. मेरे जिंदगी में पाप आना नहीं है. அப்படியே ஒரு பாதுகாவலின் கோட்டை வைத்து விடுங்கப்பா. சீதரேக்கு சுரட்சா ரூபி கிளா பண்ண தே. துப்புரவாக்கி விடும். சுத்திகரண கர தே. துப்புரவாக்கி விடும். खराब பண்ண தே. ஹalleluya. என்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை மேரே சித்தாந்தத்தோ பாத்துக்கோ. துருபதேசம் தாக்க கூடாது. दूसरे उपदेश हमला नहीं करना. அது பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. बड़े ताकतवर काम कर रहा है. இயேசுவே என்னை காத்து கொள்ளோ. பிரபு இயேசு मुझे बचा ले. என் குடும்பத்தை காத்து கொள்ளோ. परिवार को बचा ले. ये பிள்ளைகளை பின் சந்ததிகளை காத்து கொள்ளோ. मेरे संतान बच्चों को समा. ये சபை மக்களை காத்து கொள்ளோ. கிறிஸ்தியா கே விசுவாசியோ கோ சமா. போராடுங்க போராடுங்க. சிலருக்கெல்லாம் இது புரியல. போராட மாட்டேங்கறீங்க. ஊழியக்காரர்கள் மேடையில எல்லாம் நல்ல ஒரு ஃபைட் வரட்டும். ஒரு போராட்டம் எழும்பட்டும் மேடையில. ஆமென். ஹalleluya. glory 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 glory. நல்ல நல்ல வாய் தரங்க வாய் தரங்க. வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குரு உபதேசம் ஒரு யும் தொட கூடாது. கலத் உபதேஸ் किसी को छुना नहीं. परिपूर्ण பாதுகாவலை தாரோ. पूरा पूरा सुरक्षा दे. உம் பிரசன்னத்திலே உம் வசனத்தை ஆராய கிருபை தாரோ. உபஸ்திதி மே வச்சன் को மனன் करने का वादे. என் பிரசங்கத்திலே கலப்படம் வர கூடாது ஆண்டவரே. मेरे प्रचार में मिलावट ना हो. நான் சொல்லுகிற ஆலோசனைகள்ல கலப்படம் வர கூடாது ஆண்டவரே. मेरे सलाहों में मिलावट ना हो. எல்லா பாஸ்டர்ஸ் ஜோமண்ணுங்க, எல்லா பெற்றோர்கள் ஜோமண்ணுங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்ல ஜோமண்ணுங்க. सभी பாஸ்பான் लोग बड़े जोरदार प्रार्थना करे. கலப்படம் வேண்டாம். மிலாவட் ना हो. நான் கிட்ட வர்றவங்களுக்கு உலகத்தை நான் ஊட்டிக்கிட்டு இருக்க கூடாது. मेरे अंदर मेरे पास जोते दुनिया को नहीं सिखाना. மாம்சத்துல எழுப்பி விட்டு கொண்டிருக்க கூடாது. शरीर को नहीं सिखाना. அறிந்தோ அறியாமலோ வஞ்சித்திர கூடாது. जाने या अनजाने में किसी को हम वंचित ना. ஓ தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் சொல்ல கிருபை தாரோம். பரமேஸ்வர் के द्वारा जैसा दिया गया वैसे கிறிஸ்துவின் சன்னதியில் பேச உதவி செய்யோம். மசீஹ் के उपस्थिति में बातें करें. आराधना
दुष्टता दूर पल्लप मारटो बुराई दूर हो जाए எல்லார் கு நர் சாட்சி உண்டாகட்டும் सबके लिए अच्छी गवाही हो எல்லார் நர் கந்தங்களாய் மாறட்டும் सब खूबसूरत खूबसूरत நம்முடைய ஆராதனையில் தேவன் மகிழட்டும் ஆராதனையில் பிரபு மகிழட்டும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அக்மீரி பரவ ஹalleluya hallelujah நமக்காய் அடிக்கப்பட்ட பஸ்காவா இயேசு கிறிஸ்து எந்த பாவ புளிப்பும் இல்லாதவர் हमारे लिए मारा गया फसह का मेमना அவருடைய சீஷர்களாக நாமும் அப்படியே இருக்க வேண்டும் उसके शिष्य हम भी ऐसे हो நல்ல ஜெபம் பண்ணுங்க சாசே பிரார்த்தனை கீஜே அவர் ஸ்தாபனம் முழுவதும் எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் கிரியை செய்வாராக हमारे संस्था में प्रत्येक कलीसिया में हो நம்முடைய சபைகளோட ஆராதனைகளில் கிரியை செய்வாராக हमारे कलीसिया की आराधना में काम हो நம்முடைய குடும்ப ஆராதனைகளுக்குள் கிரியை செய்வாராக பரிவார் की आराधना में काम हो வாலிபர் ஆராதனைகளிலே கிரியை செய்வாராக ஜவானோ की आराधना में हो புளிப்பில்லாத பண்டிகை அக்மீரி பர புளிப்பு வரவே கூடாது கமீர் ஆனா नहीं है ஹalleluya हालेलुया தூப வர்க்கங்கள் பரிசுத்தமாகும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் தூப பவித்திர होने के लिए என் ஜெபத்தை மறுரூபமாக்கும் ஐயா हमारे प्रार्थनाओं को रूपांतरित कर உண்மையா கேளுங்க உங்க ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லா மாற போகுது आपका प्रार्थना सचमुच में ताकतवर होगा உங்க ஜெபத்துல பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகுது प्रार्थनाओं के द्वारा बड़ा बड़ा काम होगा சும்மா வளவளா ஜெபம் இல்ல अरे प्रभु की बोली नहीं தேவ சமூகத்தில் வந்து அலப்பாதே प्रभु की उपस्थिति में लदबदाए नहीं கருத்துள்ள ஜெபம் கருத்துள்ள ஜெபம் தியானபூர்வக பிரார்த்தனை தேவனை அருளி செய்கிற ஜெபம் பரமேஸ்வர் கோ தேனே வாள ஜெப கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க இஸ்தரக்கே அனுகிரகத்தை ஜெபத்தில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க வரதானோர் அபிஷேகம் ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிறவர் ஆத்மா பிரார்த்தனை கரவர் நமக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஜெபம் பண்ணுகிறவர் ஆப்கே அந்தர் ரேக்கர்வோ प्रार्थना அந்த ஆவியானவர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார் பவித்திர ஆத்மா குவாய் கிற நம்முடைய ஜெபங்களை துப்புரவாக்குகிறார் பிரார்த்தனாமே நம்முடைய ஜெபங்களை துப்புரவாக்குகிறார் பிரார்த்தனாமே சுத்திகர சபையின் ஜெபம் பெரிய காரியங்களை நடப்பிக்கும் கலிசாக்கி பிரார்த்தனா बड़ा बड़ा काम ஆதி சபை இடம் அசைய ஜெபித்தார்கள் ஆதி பிரார்த்தனாமே சபை ஹில்கியா ஒரு மனமாக ஜெபித்தார்கள் एक मन के साथ प्रार्थना அப்போஸ்தலர்கள் ஜெயம் எடுத்தார்கள் பிரேரித்த லோக ஜெயபாய சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டன ஜெயல் கே தர்வாஜே அதிகாரிகள் நடுங்கி ஓடி வந்தார்கள் அதிகாரிகளோ காப் கர் தோ அதுதான் சபையின் ஜெபத்தின் வல்லமை ஆசிலே பிரார்த்தனா கி சபையே இன்றைக்கு தேசத்துல என்ன நடக்கிறது கலிசியா பிரார்த்தனா மே கே ஹோ ரஹா ஹை சபையே நீ எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறாய் ஏ கலிசியா கைசா பிரார்த்தனா கர் இன்றைக்கு ஜெபத்தை துப்புரவாக்குகிறாய் ஆஜ் பிரார்த்தனா கோ சுத்தி ஜெபத்தை துப்புரவாக்குகிறாய் பிரார்த்தனா மே சுத்திகரணம் உன் ஜெபத்தை சத்துரு தொலைக்க முடியாது ஆப்கே பிரார்த்தனா கோ சைத்தான் உன் ஜெபத்துக்குள்ள சோர்வை கொண்டு வந்து போட முடியாது பிரார்த்தனாமே நிராஷ் நை ला सकता वो जबत दिशा मात्र शत्रुवाला முடியாது பிரார்த்தனாவ கோ சைத்தான் உன் ஜெபம் வல்லமையான ஆயுதம் आपका प्रार्थना सामर्थ्य இந்த முதல் குடும்ப ஜெபத்திலே சுற்றுவட்டாரத்திலே கிரியை நடக்கும் பிரார்த்தனா பாரிவாரிக பிரார்த்தனாமே काम होगा हालेलुया 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 கொஞ்ச நேர அன்னிய பாஷையில பேசுவோம் அன்னிய பாஷாமே பிரார்த்தனா நாம் கேட்ட காரியங்களில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக சுனேவே பாத்தமே பவித்திர ஆத்மா நம்முடைய உள்ளங்களை திறந்தவர்களாக दिल को खोल दे இனி தமிழ்ல ஹிந்திலே இப்ப ஜெபம் பண்ண வேண்டாம் தமிழார் ஹிந்தியில இப்ப ஜோமணம் வேண்டாம் அன்ய பாஷையில ஜோமணம் தமிழ் ஹிந்தி மே நை அன்ய பாஷாமே பிரார்த்தனை கரே ஓ சபபர துர லப கப துர ஹந்தர பௌஷல பௌதல கல ப கப உரி அந்தல ஓ சபர துர பல ப கப ல ப கமன துன பல 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 பர பல பர பஷல வதர ப கபல யா ரிக துர துர பில பில ப சந்துர துர பி கபன துல ஹந்தர பௌஷல பௌரி அந்தல லிபிரி பிரி 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 பி கபல பஷல வதர ப துர பல பர ப கப உரி யா ரிக கபல ப கந்துர பௌதர பிஷர பௌதர ப துர பல ப கபர ரிகல ரப ல பஷல பல 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 பரபதிரி விட பரபதோர பலிபி கமனா மஷால பௌரியா glory 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 லிபா ரத லிகன்சினஹா லிஃபத்தி லவோ ஷல துன ஹந்தோ உரி வெலிபி ஷல பௌரி ஹந்தோர ஹந்தர பௌஷல பதுரியா லிகந்தல ரபோ ஷல பதுரியா லிஃபந்தா லிபரபா சிக்கரன் துனஹா திவந்தி ரபோ ரி பில பௌ ஷகரா glory 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 hallelujah 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 thank you lord thank you lord thank you lord thank you lord glory 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 hallelujah hallelujah yesuvin ratham jaya yesuvin ratham jaya yesuvin ratham jaya yesuke lahu ki jay sudhikarikam ratham jaya sudhikaran rahu ki jay thupuravakum kartaruk stotiram khara karne wala lahu ke dhanyawad thank you lord dhanyawad thank you lord dhanyawad thank you jesus dhanyawad ish thank you holy spirit dhanyawad pavitra atma hallelujah 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 Hallelujah
எங்கள் பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹே பிதா திரா தன்னவாத் நாங்கள் எல்லாரும் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் கர்த்தருடைய நாளுக்கு எப்போதும் ஆயத்தமா இருக்க கிருபை தாரும் हम सब लोग शुद्ध किए हुए एवं परमेश्वर के आगमन के लिए साफ सुथरा जीवन जीने वाला अपने संतानों के ऊपर अपना कार्य बरकरार रख சபைகளிலும் ஸ்தாபனத்திலும் உடைய பெரிய பெரிய காரியங்களை செய்யும் हमारी संस्था एवं कलिसियाओं में बड़े-बड़े कार्य कर उम्मीदें कार्य ते नडपी कर वर्गला यंगलाई कात्तु नडतुम तेरे काम को करने वाले के रूप में हमें बनाकर खड़ा कर इंद कडमले कुंड सबे आशीर्वदियों इस कडमलाई कुंड कलिसिया को आशीष कर तलमय डटते आशीर्वदियों प्रभु इस मुख्यालय को आशीष कर इंद देशतिलुम सिल देशंगलिलुम आयिरुक्कर एंगलुडैय अनैत्तु ऊळियंगलै आशीर्वदियों इस देश और दुनिया के कई देशों में होने वाले सेवाओं को आशीष कर 90 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த संस्थाக்கு 90 வருஷம் चलाया धन्यवाद இனி பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் हमारी दुआ है कि और बड़े-बड़े कार्य कर 90 ஆம் வயதிலே சாராளுக்கு வாக்குத்தத்த புத்திரன் பிறந்தது போல திட்டமான காரியங்கள் எங்களுக்கு நடக்கும்படி ஜெபிக்கிறோம் சாரைக்கு 90 வருஷ மே ஆப் बड़े-बड़े ஆக்யா பிரதிக்யா கோ पूरा किया उसी तरह तू सारी बातों को पूरा कर தேவ ஊழியர்கள் அனைவரும் ஆசீர்வதியும் பிரபு கே சாரே சேவகோ கோ ஆசீஷ் கர் விசுவாச குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் விசுவாஸ் கே சாரே பரிவாரோ கோ ஆசீஷ் எங்களோடு தொடர்பில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் हमारे साथ जुड़े हुए प्रत्येक को आशीष कर ஊழியங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும் हमारे सेवाओं के चारों ओर जो लोग हैं उन्हें ஆசீஷ் கர் தேசத்தில் நிர்தரிந்து கொண்ட எல்லா தேவ மக்களை ஆசீர்வதியும் இந்த தேச में चुने हुए सारे प्रभु के सेवकों को आशीष கர் கட்டட பிரதிஷ்டை ஆராதனைகளையும் பொது கன்வென்ஷன் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இஸ் கலிசியா கே உத்காட்டன் ஆர் சாரே முக்கியாலய கே உத்காட்டன் கோ ஆசீஷ் கர்கே தியா தன்னவாத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் நாம மகிமைப்பட எங்களை வழிநடத்தும் என்று அர்ப்பணிக்கிறோம் பிரபு இயேசு மசீஹ் கா நாம குவாய் கர்னே பாயே இஸ்கே லே ஹம் அப்னே ஆப் கோ சமர்ப்பண் இவைகளினால் வருகிற சகல கனமும் துதியும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இஸ்கே பதலத் மில்லே வாலே சாரே மகிமா ஆதர் யோக்ய துஜே தேதே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே பிரபு இயேசு கே நாம் சே மாந்தே ஹே பிதா ஆமென் ஆமென் என் ஆத்தும ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் ஃபில் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச் ஊழியங்களோடும் தொடர்ந்து வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமீன் கிறிஸ்துவையே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் கிறிஸ்துவையே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினாமும் பத்திரம் அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினாமும் பத்திரம் பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன் பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன் நாவில் தூதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும் நாவில் தூதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும் நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில் நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன் நித்திரையில் நித்திரை விழிப்பிலும் இயேசு நீர் என் பக்கத்தில் நித்திரை விழிப்பிலும் இயேசு நீர் என் பக்கத்தில் சத்துரு சதிமோசம் செய்திடாமல் காக்கிறீர் சத்துரு சதிமோசம் செய்திடாமல் காக்கிறீர் சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன்
என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன் கிறிஸ்துவையே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் கிறிஸ்துவையே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் அல்லேலூயா கர்த்தர் உங்கள் யாவரையும் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் வருகை காயத்துப்படுவாராக ஆசீர்வதிப்பாராக பிரபா சப்கு சாப் சுத்ரா சுத்திகரன் கர்க்கு ஆப்கு ठोकर न खिलाने वाले बनाए उसके आगमन तक आशीष देवे आमीन எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும் பொறுமையாய் இருந்து பந்தியில் அமருங்கள் பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் சப் லோக் தீரஜ் கே சாத் போஜன்